சின்ன திரை சீரியல்களுக்கான டிஆர்பி ரேட்டிங் ஆனது இணையத்தில் வெளியாகி ட்ரெண்ட் ஆகி வருகிறது. அதிலும் விஜய் டிவி சன் டிவியுடன் போட்டி போட்டுக்கொண்டு டாப் 10 லிஸ்டில் இடம் பிடித்து வருகிறது. இந்த வாரம் 10வது இடத்தில் ஈரமான ரோஜாவே சீரியலும், 9வது இடத்தில் ஆனந்த ராகம் சீரியலும், 8வது இடத்தில் பாண்டியன் ஸ்டோர் சீரியலும், 7வது இடத்தில் பாக்கியலட்சுமி சீரியலும் இடம் பிடித்துள்ளது. மிஸ்டர் மனைவி சீரியலானது ஹீரோ ஹீரோயின்களுக்கு இடையே காதல் பூவானது மலர தொடங்கியுள்ளது. ஆனால் தங்களுக்குள் இருக்கும் காதலை யார் முதலில் வெளிப்படுத்துவது என்ற தயக்கத்திலேயே சென்று கொண்டிருக்கிறது இந்த சீரியல். அது மட்டுமல்லாமல் அனைவரின் ஃபேவரிட்டாக மாறி வரும் இந்த மிஸ்டர் மனைவி சீரியலின் எப்பொழுது இவர்களுக்குள் ரொமான்ஸ் காட்சிகள் வரும் என்ற ஏக்கத்திலேயே ரசிகர்கள் இருந்து வருகிறார்கள். மிஸ்டர் மனைவி சீரியலானது இந்த வார டிஆர்பி ரேட்டிங்கில் 6வது இடத்தை பிடித்துள்ளது. சுந்தரி சீரியலில் கார்த்திக் எப்படியாவது சுந்தரியை பழிவாங்க வேண்டும் என்ற நோக்கத்திலேயே இருந்து வருகிறார். ஆனால் அணுவை வைத்து ஒவ்வொரு முறையும் தப்பித்து வரும் இவரின் முகத்திரை எப்பொழுது கிழியும் என்ற ஆவலில் ரசிகர்கள் இருந்து வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து அணுவிற்கு எப்பொழுது கார்த்திக் விவரம் தெரிய வரும் என்று ரசிகர்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். சுந்தரி சீரியலானது இந்த வார டிஆர்பி ரேட்டிங்கில் 5வது இடத்தில் உள்ளது. எதிர்நீச்சல் சீரியலில் குணசேகரன் அப்பத்தாவின் ஆட்டத்திற்கு எல்லாம் தலையாட்டி பொம்மையாகவே மாறி வருகிறார். அதிலும் ஆதிரையின் திருமணத்தை சாதகமாக வைத்து எஸ்கேஆரின் தம்பிகள் குணசேகரனை அவமானப்படுத்த சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். தினம் தினம் யூகிக்க முடியாத சீரியல்களில் ஒன்றாக எதிர்நீச்சல் சீரியல் உள்ளது. இந்த எதிர்நீச்சல் சீரியலானது இந்த வார டிஆர்பி ரேட்டிங்கில் 4வது இடத்தை பிடித்துள்ளது. இனியா சீரியலில் விக்ரமுக்கு எதிரான ஆதாரங்கள் மேலும் அதிகரித்து கொண்டே வருகிறது. ஒருவருக்கு செய்த கர்மா விடாது என்பது போல் விக்ரமின் வாழ்க்கையில் பல்வேறு தடைகளை எதிர்கொண்டு வருகிறார். அதிலும் எந்த நேரத்திலும் இனியாவிற்கு விக்ரம் பற்றிய உண்மை தெரிந்துவிடுமோ என்ற உணர்விலேயே இந்த சீரியலானது நகர்ந்து கொண்டிருக்கிறது. இனியா சீரியல் இந்த வார டிஆர்பி ரேட்டிங்கில் 3வது இடத்தில் உள்ளது. கயல் சீரியலில் எடிலின் காதலை எப்படியாவது கயல் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் குடும்பத்தில் உள்ளவர்கள் இருந்து வருகின்றனர். ஆனால் கயலின் சொந்த பந்தங்கள் எப்படியாவது இவர்களை ஒன்று சேர விடாமல் தடுக்க வேண்டும் என்று பல சூழ்ச்சி வேலைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். கயல் சீரியலானது பின்னுக்கு தள்ளப்பட்ட நிலையில் இந்த வார டிஆர்பி ரேட்டிங்கில் 2வது இடத்தை பிடித்துள்ளது. வானத்தை போல சீரியலில் துளசி தனது மனதில் ரணமாய் அறுத்து கொண்டிருக்கும் ஒரு விஷயத்தை எப்படி சமாளிக்க போகிறோம் என்ற வருத்தத்தில் இருந்து வருகிறார். ஆனால் அந்த விஷயம் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு தெரிந்தால் என்னவெல்லாம் பிரச்சனை நடக்குமோ என்று யூகிக்க முடியாத அளவிற்கு இந்த சீரியலானது மிகவும் பரபரப்பான கட்டத்தில் நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த வானத்தை போல சீரியலானது இந்த வார டிஆர்பி ரேட்டிங்கில் 1வது இடத்தை பிடித்துள்ளது. இவ்வாறு இந்த வார டிஆர்பி ரேட்டிங்கில் தொடர்ந்து ஒரே சேனலே முதலிடம் பிடித்து வருகிறது. அதிலும் சன் டிவிக்கு எதிராக விஜய் டிவி சீரியல்கள் போட்டி போட்டுக்கொண்டு டிஆர்பி லிஸ்டில் இடம் பிடித்திருக்கிறது. அதிலும் இனியா சீரியல் அசுர வேகத்திலேயே முன்னேறி மற்ற சீரியல்களுக்கு எல்லாம் டஃப் கொடுக்கும் வகையில் 3வது இடத்தை பிடித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.